ஊற்றிட்டு ஒரு 5 to 10 minutes விட்டுருவோம் என்னாகுதுன்னு பார்க்கும். இது போக வந்து ஒரு முக்கியமான டெஸ்ட் வந்து இது வரைக்கும் பண்ணாத டெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா பாலிமார்பிள் ஷீட் வந்து பாத்ரூமில் போடுறதுல வந்துட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இன்டீரியன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்சிஎல் அண்ட் வாட்டர்னு போட்டுருவாங்க. டெய்லி யூட்ரேட் தான். வந்து டைல்ஸில் வந்து பாலிமார்பிள் பேஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு இந்த லீஃபோட கலர் வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. கிச்சன் ஸ்பேசஸாக இருக்கட்டும் இல்லை பாத்ரூம் ஸ்பேசஸாக இருக்கட்டும் டைல்ஸில் வந்துட்டு பாலிமார்பிள் பேஸ்ட் பண்ண முடியுமா பார்க்கலாம். இப்போ பார்த்துருங்க இப்போ எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை நம்மளோட ஷீட்டில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா ஒரு சூப்பரான ஷாப்புக்கு தான் வந்திருக்கேன். காஸ்மிக் ட்ரீ அந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கேன். இது ஆக்சுவலி எங்கே இருக்குன்னா அண்ணா நகரில் இருக்குது. ஸோ இந்த ஷாப்பில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலி மார்பிள் ஷீட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இங்கே. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா மார்பிள் கிரானைட் வந்து எல்லாராலையும் வாங்க முடியாது, ஏன்னா ரேட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு அல்டர்னேட்டிவ் மெத்தட் தான் இந்த ஷீட்டு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்டை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ எவ்ரி ஒன். ஸோ நம்மளோட கம்பெனி பேர் காஸ்மிக் ட்ரீ. ஸோ நம்ம கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஷோரூம் வந்து அண்ணா நகர் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷனில் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு ராணிஸ் வீலாக்ஸ் ஃபார் ஸ்டாப்பிங் பை ஹியர் அண்டு எங்களோட ப்ராடக்ட்ஸ் சர்வீசஸ்லாம் வந்து என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் செக் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பார்க்க போகிறோம்னா இன்டீரியர் இண்டஸ்ட்ரியில் முக்கியமான ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாலிமார்பிள் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாலிமார்பிள் ஷீட் பொறுத்த வரைக்கும் சென்னையோட ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நம்ம, ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ நம்மளோட ஆஃபீஸ் வந்து ஷோரூம் பாலிமார்பிள் ஷீட்டோட ஷோரூம் வந்து அண்ணா நகர் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷனில் இருக்குது. ஸோ பாலிமார்பிள் ஷீட் பொறுத்த வரைக்கும் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பட் அதுலலாம் இல்லாத ஒரு யூனிக் சில ஃபீச்சர்ஸ் பற்றி டெஸ்ட் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னன்றது பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். ரெண்டாவது ப்ராடக்ட்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆர்டிஃபிஷியல் கிராஸ், உங்களோட வீட்டில் பால்கனிஸ் இல்லை எந்த ஒரு ஏரியாவாக இருந்தாலுமே வந்து கிராஸில் வந்துட்டு நேச்சுரல் கிராஸஸ் பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் கிராஸ் வந்துட்டு எந்தளவுக்கு டியூரபிளான கிராஸஸ் அந்த மாதிரிலாம் பார்க்க முடியும் அப்படின்ற ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம். மூணாவது வந்து ஃப்ளோரிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ளோரிங்கில் என்னென்ன வகையான ஃப்ளோரிங்ஸ் இருக்குது, ஸோ அதை எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், அதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன, ஸோ அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்துட்டு ஃப்ளோரிங்கோட ப்ராடக்ட்டு. ஸோ ஃப்ளோரிங்கில் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றது பார்த்துடலாம். ஸோ நார்மலாக வினைல் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1 mm வந்துட்டு வினைல் ரோல் வரும். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 mm திக்னஸ் தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உடன் பேட்டர்ன்ஸு, மார்பிள் பேட்டர்ன்ஸு, ஸோ அந்த மாதிரி இதில் வந்துட்டு நிறையா கலர்ஸோடு உங்களுக்கு வந்துட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வுட் பேட்டர்ன்ஸு, மார்பிள் பேட்டர்ன்ஸ், ஸோ இந்த மாதிரி வேரியஸ் வெரைட்டியில் வந்துட்டு வினைல் ரோல்ஸ் வரும். ஸோ இது இந்த வினைல் ரோலோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 mm அண்ட் 1.5 mm வரும். ஸோ இது நார்மலாக வந்துட்டு நீங்கள் எக்ஸ்டீரியர்லேயும் வந்துட்டு பால்கனிஸ் அந்த மாதிரி இடங்கள்லையும் இந்த ஃப்ளோரிங் பண்ணலாம் வினைல் ரோல்ஸு. ஸோ இன்டீரியர்ஸ்லையும் வந்துட்டு நீங்கள் இது பண்ண முடியும். ஸோ இது ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இது போக வந்துட்டு ஸோ வினைல் ஸ்ட்ரிப்ஸ் ஆர் பிளாங்க்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 1.3 mm வரும், இது 2 mm வரும். ஸோ இதுலேயும் வந்துட்டு உடன் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப மாடர்னான ரிச் லுக் உடன் ஃபினிஷில் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வரும். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது லைக் ரொம்ப வந்துட்டு பெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட்டு. ஸோ இட் இஸ் வாட்டர் ப்ரூஃப், ஈஸியாக இன்ஸ்டலேஷன் பண்ணிடலாம். நார்மலாக வந்துட்டு ஃப்ளோரில் வந்து பேஸ்டிங் மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ஹாசல் ஃப்ரீயான இன்ஸ்டலேஷன். நீங்கள் வந்துட்டு வீட்டில் ஆக்குப்பை பண்ணியிருக்கிற வீட்லேயே, ரெனோவேஷன் அந்த மாதிரி வீட்லேயே வந்துட்டு நீங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு அடுத்து வந்துட்டு கொஞ்சம் இதை விட நல்ல ப்ரீமியமான ப்ராடக்டாக வேணும் எனக்கு ஃப்ளோரிங்கில் அப்படி அப்படின்ற மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது இது வந்து SPC சொல்லுவோம். ஸோ இதுக்கு பேர் வந்து ஸ்டோன் பிளாஸ்டிக் காம்போசிட்னு சொல்லுவாங்க. ஸ்டோன் அப்படின்றது ஸ்டோன் மெட்டீரியல் க்ரஷ் பண்ணி அதோட சேர்த்து பிளாஸ்டிக்கும், அதாவது UPVCன்னு சொல்லுவோம் இல்லையா, அதையும் வந்துட்டு பிளெண்ட் பண்ணி அதோட காம்போசிட் மெட்டீரியலாக கொடுப்பாங்க. ஸோ இந்த மெட்டீரியலோட மேஜரான அட்வான்டேஜஸ், ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் வினைல் ஃப்ளோரிங்கில் இருக்கிற அட்வான்டேஜஸ் இதில் வந்துடும். அது போக இதில் வேறு என்ன அட்வான்டேஜஸ்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸி இன்ஸ்டலேஷன், லைக் இன்டர்லாக் சிஸ்டம் மாதிரி வரும். ஸோ இன்டர்லாக் சிஸ்டம் வரும்,
அதில் வந்து கீழே வந்து ஃபோம் ஷீட் மாதிரி விரிச்சு தான் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்து அதுக்கு மேலே லேயிங் பண்ணுவாங்க. ஸோ இது லேயிங் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, நார்மலாக வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் வயசானவங்க அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த நீ பெயிண்ட்டு, ஜாயின்ட் பெயிண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ இதில் வந்து இதுக்கு கீழே ஃபோம் ஷீட்ஸ் விரித்து பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த பெயின்லாம் வந்துட்டு ஃபியூச்சரிஸ்டிக்காக வர பெயின் அந்த மாதிரி பெயின்லாம் இருக்காது. ஸோ அதை எப்படி இன்டர்லாக் ஆகும் அப்படின்ட்டு நான் சாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவல் சாம்பிள். ஸோ இதுதான் ஆக்சுவல் சாம்பிள். இதை வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு இன்டர்லாக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இன்டர்லாக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சைடில் வந்துட்டு பீடிங்ஸ் மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இது எக்காரணத்துக்கு ஒன்றும் வெளியில் வராது. ஸோ அப்படிங்கும்போது இதுக்கு கீழே வந்து ஃபோம் ஷீட் இருக்கும், அது வந்து அந்த குஷன் எஃபெக்ட் கொடுத்துரும். ஸோ இதில் இன்னொரு ஒரு முக்கியமான அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி வந்துட்டு ஒரு வீட்டில் இந்த ஃபோம் ஷீட் போட்டு இந்த எஸ்பிசி பண்ணுறீங்க அப்படின்னா, லைக் ஒரு ஃபைவ் இயர்ஸ் டவுன் த லைன் நீங்கள் வேறு ஒரு வீடு மாறுறீங்க, அந்த வீட்டுக்கும் இதே ஃப்ளோரிங் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னா, இதை அப்படியே அழகாக கலட்டி நீங்கள் இன்னொரு வீட்டில் எங்கே போகிறீங்களோ அந்த இடத்துல ரீஇன்ஸ்டலேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு எந்த விதத்துலையும் வேஸ்டேஜே ஆகாது. இந்த வினைல் ஃப்ளோரிங்கோட மற்ற அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது நார்மலாக வந்துட்டு தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது. ஸோ அப்படிங்கும்போது பேஸ்ட் ஆகிருக்கிறதுனால ஃபர்மாக அது பேஸ்ட் ஆகிருக்கிறது வந்துட்டு எந்த இடத்துலையும் வந்து பீலிங் ஆஃப் அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது, வினைல் ரோலாக இருக்கட்டும் இல்லை வினைல் ஸ்ட்ரிப் ரெண்டுலையுமே. ஸோ எஸ்பிசி நான் சொன்னேன், ஸோ எஸ்பிசிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அது வந்து ஈவன் தோ வந்துட்டு மேலே இருக்கிற ப்ராடக்ட் ரிஜிடாக இருந்தாலும் கீழே வந்துட்டு ஃப்ளோருக்கும் அந்த எஸ்பிசிக்கும் நடுவில் ஃபோம் ஷீட் இருக்கிறனால அங்கேயுமே வந்து தெர்மல் எக்ஸ்பான்ஷன்னால எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ அது போக வந்து நார்மலாக மெயின்டெனன்ஸ் எப்படி அப்படின்ற மாதிரி கேட்பாங்க கஸ்டமர்ஸ். ஸோ மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, என்ன ஒரு ஸ்பில்லேஜ் ஆனாலும் ஒரு காஃபி டீ கரையோ எது வளர்ந்தாலுமே வந்துட்டு நார்மலாக அவங்க வந்து மாப் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு இஷ்யூஸுமே வராது. ஸோ நல்ல டியூரபிளான ப்ராடக்ட் அது. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, ஸோ எங்களோட நம்பர் நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்துட்டு லொக்கேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி எங்களுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னா வி கேன் டூ த சர்வீஸ் ஃபார் யூ. ஸோ இந்த எஸ்பிசின்ற ப்ராடக்ட் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ ஸ்டோன் பிளாஸ்டிக் காம்போசிட், அதோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 mm திக்னஸ் வரும். நல்ல டியூரபிளான ப்ராடக்ட்டு, ஒரு 25-30 years வரைக்கும் கூட நீங்கள் வேறு வேறு இடத்துல ரீஇன்ஸ்டலேஷன் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டூ காண்டாக்ட் அஸ் ஃபார் தட். அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கிராஸு. ஸோ இந்த கிராஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது நேச்சுரல் லுக்கில் இருக்கும், ரொம்ப சாஃப்ட் டச் இருக்கும். ஸோ இதோட இன்ஸ்டலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி ஈஸி, அகெயின் வந்து பேஸ்டிங் மாதிரியான இன்ஸ்டலேஷன் தான். ஸோ இந்த ப்ராடக்டோட பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து யூவி ரெசிஸ்டன்ட் ப்ராடக்ட், நீங்கள் வீட்டுக்குள்ளேயும் போடலாம் வெளியேவும் போடலாம், சன் எக்ஸ்போஸ் ஆகிருக்கிற இடத்துலையும் போட முடியும், எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. 600 degrees Celsius வரைக்கும் இதால் தாங்க முடியும். ஸோ அதனால் தெர்மல் இஷ்யூஸ்னால எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த இடத்துல வந்து ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, ட்ரெயின் வென்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் அந்த மாதிரி ஸ்பில்லேஜ் ஆகுது, ஈவன் தண்ணி ஊற்றுனீங்கனாலுமே கூட கீழே வழியே அது ட்ரைன் ஆகிடப்போகுது. ஸோ அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. மெயின்டெனன்ஸ்னு பொறுத்த வரைக்கும், ஸோ டஸ்ட்டு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நார்மலாக நீங்கள் வந்துட்டு ப்ரஷஸ் மாதிரி வச்சு டஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மடிஞ்சிருக்கு அப்படின்னா க்ளோம் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் சரியாயிடும். ஸோ அது போக வந்துட்டு நீங்கள் வேக்யூம் யூஸ் பண்ணியும் அதில் இருக்கிற டஸ்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அது போக வந்துட்டு வாட்டர் ஸ்ப்ரிங்க்ளிங் பண்ணுறோம் அந்த மாதிரி எது பண்ணாலுமே எந்த ஒரு இஷ்யூஸுமே வராது. ஸோ இந்த கிராஸில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டார்ட் ஃப்ரம் 25 mm ஸ்டார்ட் ஆகும். இது 25 mm வரும். ஸோ இது வந்து 35 mm வரும், இது 40 mm வரும், அண்ட் இது வந்து 50 mm வரும். ஸோ இதில் வந்துட்டு திக்னஸ் கூட கூட உங்களுக்கு அந்த சாஃப்ட் நேச்சர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் வென்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் இது வழியாக வந்துட்டு ஈவன் நல்லா ஹெவியான ரெயின்ஃபால் இருந்தது அப்படின்னாலுமே இது வழியாக உங்களுக்கு வந்து தண்ணி வந்து வென்ட் ஆகிடும். ஸோ ஸோ மச் யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் நல்ல ஒரு ப்ராடக்ட் அது. ஸோ இது இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு க்ரீன் அண்ட் ப்ரௌன் லுக்கில் இந்த மாதிரி, ஸோ இது ரொம்ப நேச்சுரலான லுக்கில் வரும் இந்த கிராஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ இதிலே க்ரீன் 40 mm க்ரீனும் வரும், இதிலே வந்துட்டு ப்ரௌனிஷ் இதுவும் இடையில இது லுக்கில் இருக்க கொஞ்சம் காஞ்ச கிராஸு ப்ளஸ் வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ் கிராஸ் இருக்க மாதிரியான ஒரு லுக் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ ஆக்சுவலாக இது போட்டதுக்கப்புறம் ரொம்ப உங்களுக்கு நேச்சுரலாக ஒரு கிராஸ் லுக் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் வந்துட்டு நம்மளோட கம்பெனியில் அவைலபிள். ஸோ கீழே கொடுத்துருக்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்சர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ டெக்ஸ்சர்ஸ்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, பெயிண்டில் வந்துட்டு கொஞ்சம் பேஸ்ட் மெட்டீரியல் மாதிரி வர மாதிரி ப்ராடக்ட் அது. ஸோ அதை வந்து
ஸோ ஹேண்ட் ஒர்க் பண்ணி நம்மளோட ஸ்பெஷலிஸ்ட் பெயிண்டர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி டெக்ஸ்சர்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்சர்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளே டைப்னு சொல்லுவோம். ஸோ இது ரொம்ப அந்த பழங்காலத்து ஃபினிஷர்ஸ் மாதிரி வரும். ஸோ கிளே டைப் ஆஃப் ஃபினிஷர்ஸ் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டமாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் வந்துட்டு கொண்டு வர முடியும். ஸோ இது காட்டுறது ஒரு சின்ன சாம்பிள் தான். இதில் நீங்கள் கலர்ஸு இல்லை வந்து பேட்டர்ன்ஸு எல்லாத்துலேயுமே வந்துட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி என்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ணி நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ அந்த டெக்ஸ்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அதில் வந்துட்டு கிராக் ப்ரீஜிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ உங்களோட வால்ஸில் வந்துட்டு வால்ஸ்லேயோ இல்லை சீலிங்ஸ்லேயோ நீங்கள் டெக்ஸ்சர் பண்ணுற இடத்துல கிராக்ஸ் இருந்தது அப்படின்னா, ஸோ அந்த கிராக் வந்து பிரிட்ஜ் ஆகிடும். அதில் வந்துட்டு அந்த வால் சர்ஃபேஸில் வருகிற கிராக் வந்து வெளியில் தெரியாது, ஏன்னா இதில் வந்து ஒரு சின்ன ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், ஆனால் கிராக் பிரிட்ஜ் ஆகிடும். அது போக ப்ராடக்டோட டியூரபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இதுவும் ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 இயர்ஸ் வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லாவே இருக்கும். இதுக்கு அடுத்து ஒரு சில பேட்டர்ன்ஸ் பார்க்கலாம். இதே டெக்ஸ்சர்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மார்பிள் லுக்கில் வர டெக்ஸ்சர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து கான்க்ரீட் ரா கான்க்ரீட் ஃபினிஷ்னு சொல்லுவோம். ஸோ கான்க்ரீட் எஃபெக்டில் வரும். ஸோ இது அகெயின் வந்துட்டு ஒரு மார்பிள் லுக்கில் வர பேட்டர்ன். ஸோ இது அகெயின் ரா கான்க்ரீட்லேயே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன், ரொம்ப எக்ஸ்போஸ்டாக இருக்கிற ஒரு பேட்டர்ன். இது டிஸ்ட்ரெஸ் பேட்டர்ன் சொல்லுவோம். இது ஒரு பிளெயின் கான்க்ரீட் ஃபினிஷ். ஸோ இதுலேயே வந்து பேனலிங் மாதிரியான கான்க்ரீட் ஃபினிஷஸ் வரும். ஸோ இது வந்து ட்ரெவன்டைன் ஸ்டோன், ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் ஃபினிஷு. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் கலர்ஸும் வந்துட்டு என்ன மாதிரியான கலர்ஸ் வேணாலும் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படியே வெளியில் வந்து நம்ம அந்த மார்பிள் லுக் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் ஒரு தடவை பாருங்கள். இந்த ஃபினிஷ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மார்பிள் அண்ட் கான்க்ரீட் மிக்ஸ் பண்ண லுக் மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு நேச்சுரல் ஸ்டோன் லுக் மாதிரி வரும். அது இந்த மாதிரியான ஃபினிஷர்ஸ் லுக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும், உங்களோட வீட்டுக்கு இல்லை கமர்ஷியல் பிளேசஸ்க்கு பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கீழே போட்டுக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, நம்மளோட ஷோரூம் விசிட் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மச் அவைட்டட் ப்ராடக்ட் பாலிமார்பிள் ஷீட் இப்போ ரொம்ப ஹாட் ட்ரெண்டிங்கில் இருக்கிற ப்ராடக்ட் அது. ஸோ இந்த ப்ராடக்டோட ஆதரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபார் சென்னை நம்ம காஸ்மெட் ட்ரீ. ஸோ நம்மளோட ஷோரூம் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா நகர் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷனில் இருக்குது. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ குயிக்காக ப்ராடக்ட் பற்றி என்னன்றது ரன் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்போசிட்டான ப்ராடக்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 70% கால்சியம் கார்பனேட் இருக்குது, 30% யூபிவிசி இருக்குது. ஸோ இது வந்து மோர் ஆஃப் இந்த கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு மோர் ஆஃப் ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் இது. இதோட இன்ஸ்டலேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெரி குயிக் டேஸ்டிங் மாடல் இன்ஸ்டலேஷன் தான். அதுபோல் இதோட லைஃப் வந்து 20+ இயர்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல லைஃப் வரும். இதோட யூனிக்கான ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திஸ் இஸ் அ அல்டர்னேட்டிவ் ஃபார் மார்பிள் அண்ட் கிரானைட் லுக். ஸோ இதில் வந்துட்டு ரொம்ப விரும்பத்தக்க ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஷீட் வந்து நீங்கள் டைரெக்டாக வந்துட்டு வால்லே வந்து பேஸ்டிங் பண்ண முடியும். ஸோ நார்மலாக மைக்கா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ப்ளைவுட் வச்சு நீங்கள் பேனலிங் பண்ணும், அதுக்கு ஒரு காஸ்ட் செலவாகும். அதுக்கு மேலே நீங்கள் மைக்கா ஓட்டணும், அதுக்கு ஒரு காஸ்ட் செலவாகும். இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக நீங்கள் வால்லேயே வந்துட்டு பேஸ்டிங் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த ப்ளைவுட் காஸ்ட் வந்து சேவ் ஆகும். ப்ளஸ் வந்து இது மார்பிள் லுக்லேயே இருக்கிறனால எக்ஸாக்டாக நீங்கள் நம்ம ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ எல்லாமே வந்து மார்பிள் வச்சே பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு மார்பிள்னு நீங்கள் போனீங்கன்னா என்ன காஸ்ட் வருமோ அந்த காஸ்ட்லேருந்து அப்படியே டிராஸ்டிக்காக வந்து இந்த காஸ்ட் கம்மியாகும். ஸோ இது போக நீங்கள் வேறு என்ன பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, எனி வால் சர்ஃபேஸ் அண்ட் எனி ப்ளைவுட் சர்ஃபேஸில் நீங்கள் பேஸ்ட் பண்ண முடியும். ஸோ அப்படிங்கும்போது இது அப்ளை பண்ணுற இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இனி நீங்கள் பெட்ரூம்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹால்ஸாக இருக்கட்டும், இல்லை பால்கனிஸாக இருக்கட்டும், ஸோ எந்த மாதிரியான ஒரு லிவிங் ஸ்பேஸ்லையும் இன்டீரியரில் இல்லை செமி இன்டீரியர் ஸ்பேசஸில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அதுபோக நீங்கள் ப்ளைவுட்டில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது மாடுலர் கிச்சன்ஸ், ஸோ மாடுலர் கிச்சன்ஸ் ப்ளைவுட் வச்சு பண்ணுவாங்க, அதுக்கு மேலே இந்த ஷீட்ஸ் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ண முடியும். அதுபோக கபோர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை டிவி யூனிட்ஸாக இருக்கட்டும், இல்லை பூஜா யூனிட்ஸ், ஸோ இந்த மாதிரி எனி திங் ரிலேட்டட் டு இன்டீரியர் நீங்கள் வந்துட்டு என்ன எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ, ஸோ அந்த எல்லா எலமெண்ட்ஸ்லையுமே நீங்கள் வந்து பாலிமார்பிள் பேஸ்ட் பண்ண முடியும்.
ஸோ இது போக இதில் வந்துட்டு இதோட ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது கம்ப்ளீட்லி டெர்மைட் ப்ரூஃப் ப்ராடக்ட்டு. ஸோ செல்லு அரிச்சு போகிறது அப்படின்ற மாதிரியான ப்ராப்ளம் வந்து இதில் வராது. அது போக உங்களுக்கு வந்து இது ஃப்ளேம் ரெட்டார்டன்ட் வந்துடும், வாட்டர் ப்ரூஃப் வந்துடும், அது போக 20+ இயர்ஸ் வந்துட்டு இது பாலிமார்பிளில் வந்து லைஃப் டைம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படிங்கும்போது இந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து நீங்கள் நம்பி வாங்கி யூஸ் பண்ணலாம், உங்களோட வீட்டில் உங்களோட வீட்டோட இன்டீரியர்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இன்ஸ்டலேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இது கார்பெண்டர்ஸ் வச்சு பண்ண வேண்டியது. ஸோ இன்கேஸ் உங்கள்கிட்ட கார்பெண்டர்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் எங்களோட டீமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட டீம் வந்து மெட்டீரியல் ப்ளஸ் சர்வீஸோடு சேர்த்து உங்களுக்கு உங்களோட வீட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாலிமார்பிள் ஷீட் வந்து பாத்ரூமில் போடுறதுல வந்துட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ டாய்லெட் கிளீனர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது ஏதாவது பாலிமார்பிள் ஆகுமா அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆசிட் பேஸ்டு டாய்லெட் கிளீனர். ஸோ இன்டீரியன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா HCl அண்ட் வாட்டர்னு போட்டிருக்காங்க, டைல்யூட்டட் தான், பட் வந்து ஆசிட் கண்டென்ட் இருக்குது. ஸோ இது நம்ம வந்து இதில் ஒரு கம்பேரிஷன் காண்டி இங்கே ஒரு இலை வச்சுருக்கோம். ஸோ அதில் ஊற்றினா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஊற்றிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் விட்டுருவோம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த லீஃபோட கலர் வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம பாலிமார்பிள் ஷீட் எதுவும் ஆகலை. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீஃபில் வந்து ஆசிட் கண்டென்ட் இருக்கிறனால எப்படி கருத்த மாதிரி ஒரு மாதிரி மாறி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம பாலிமார்பிள் என்ன இருக்குன்னு பார்க்குறீங்க. இப்போ எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை நம்மளோட ஷீட்டில். நம்ம முதல் எப்படி வச்சோமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இது பாத்ரூமுக்கும் நம்ம போடலாம் அப்படின்றது இதில் ப்ரூவ் ஆகுது. ஸோ இப்போது இது போக வந்து ஒரு முக்கியமான டெஸ்ட் வந்து இது வரைக்கும் பண்ணாத டெஸ்ட்டு. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து டைல்ஸில் வந்து பாலிமார்பிள் பேஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. ஏன்னா நிறையா அவங்களோட கிச்சன் ஸ்பேஸஸாக இருக்கட்டும் இல்லை பாத்ரூம் ஸ்பேஸஸாக இருக்கட்டும் டைல்ஸில் வந்துட்டு பாலிமார்பிள் பேஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பேஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ அதோடய டெஸ்ட்டையும் இப்போ நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு டைல் வாங்கியிருக்கோம், ஒரு 1.5x1 ft டைல் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த டைலில் வந்துட்டு நம்ம நார்மலாக ஹீடெக்ஸ் என்ன ப்ரொசீஜர் நார்மலாக நம்ம பாலிமார்பிள் யூஸ் பண்ணுறோமோ அதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டைலு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு வந்துட்டு நம்ம ஒரு சின்ன ஸ்பேஸில் வந்துட்டு நல்லா எமரி ஷீட் வந்துட்டு வச்சு கொஞ்சம் ரஃப் பண்ணிக்கிறோம். ஸோ சும்மா ஒரு ட்ரை தான். ஸோ ரஃப் பண்ணுற இடத்துக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரஃப் பண்ணிவிட்டு ஸோ இந்த டைலில் வந்து நம்ம நார்மலாக ஹீடெக்ஸ் தான் அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்ளை பண்ணி கொஞ்சம் காய விடணும். காய விட்டுட்டு இப்போ நம்ம பாலிமார்பிள் ஷீட்டோட ஒரு சின்ன சாம்பிள் எடுத்துக்கிறோம். ஸோ அதில் வந்து பேக் சைடில் வந்து நம்ம ஹீடெக்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் கொஞ்சம் காய விட்டுட்டு இப்போ அதில் பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டணும். ஸோ தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா கிரிப்பாக ஒட்டியிருக்கு. இப்போ நம்ம ஒரு 2-3 hours வந்துட்டு இந்த மாதிரி வெர்டிக்கலான ஒரு சர்ஃபேஸில் வந்து வைப்போம். ஏன்னா வாலில் ஓட்டும்போது வெர்டிக்கலான சர்ஃபேஸாக இருக்கும். ஸோ வெர்டிக்கலாக வந்துட்டு ஸ்டாக் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2-3 hours கழித்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாலிமார்பிள் ஷீட்டை வந்து டைல்ஸ் மேலே ஹீடெக்ஸ் போட்டு தான் ஒட்டியிருக்கோம். ஸோ இது இப்போது இந்த இடம் வந்து ஸ்க்ராப் பண்ணிவிட்டு ஒட்டினது, இந்த இடம் வந்து ஸ்க்ராப் பண்ணாமல் ஒட்டினது. ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா என்னென்னு பார்ப்போம், ரிமூவ் பண்ணி பார்ப்போம். இப்போ சின்ன சாம்பிள் தான், பட் ஸ்டில் வந்துட்டு கையால் அவரால் ரிமூவ் பண்ண முடியல. இது பார்ப்போம். ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக பாண்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து டூல் யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணி பார்ப்போம். இப்போ டூல் யூஸ் பண்ணால் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியுது, பட் ஆனால் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகுது டூல் யூஸ் பண்ணால். ஸோ அதனால் டைல் மேலே கண்டிப்பாக ஒட்ட முடியும். ஸோ ஒட்டி ரிமூவ் பண்ணுறதே கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் டைல் மேலே நம்ம ஒட்ட முடியும் அப்படின்றது நம்ம இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணுறோம். இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம்.
ஸோ ரெண்டுமே ரிமூவ் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ டூல் யூஸ் பண்ணால் தான் ரிமூவ் பண்ண முடியும். அதனால் இது வந்து நம்ம டைல் மேலே பாலிமார்பிள் ஒட்ட முடியும் அப்படின்றது இந்த இடத்துல ப்ரூவ் ஆகுது. ஸோ தட்ஸ் இட். இப்போ பாலிமார்பிளில் வந்துட்டு இன்னொரு ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, ஸோ பாலிமார்பிளில் ஷீட் ஒட்டினது போக உங்களுக்கு வந்து நிறைய கார்னர்ஸு, பீடிங்ஸு, ஸோ அந்த மாதிரி நிறைய ஆக்சசரிஸ் எல்லாமே வரும். ஸோ அது வந்து நீங்கள் இப்போ நம்ம ஷோரூமில் யூஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். கீழே வந்து ஸ்கர்ட்டிங் லைன்னு சொல்லுவோம், மேலேயும் அதே ஸ்கர்ட்டிங் லைன் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்கர்ட்டிங் லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வரும். ஸோ இதுதான் ஸ்கர்ட்டிங் லைன்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லென்த்தில் வரும். இது சாம்பிளுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி காமிச்சிருக்கோம். இது ஒரு 6 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து இது வரும். இப்போ ஸ்கர்ட்டிங் லைன் சொல்லுவோம். இதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எம்போஸ்ட் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொஃபைல்ஸ் யூஸ் பண்ணலாம். இதுவும் நீங்கள் பார்டர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எம்போஸ் வந்து இது ஜாஸ்தியாக வரும். இதுலேயும் ஒரு 6 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பிவிசி லைன் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் நீங்கள் பார்டர்ஸு, ஸ்கர்ட்டிங் லைன்ஸு, ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு ரொம்ப கொஞ்சம் சிம்பிளாக சின்னதாக வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொஃபைல்ஸ் வரும். இதுவும் லென்த்தாக வரும், உங்களுக்கு 8 ஃபீட் லென்த்தில் வரும். ஸோ இதுலேயும் 6 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. அதுபோக கார்னர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ப் எட்ஜஸ் வேண்டாம் அப்படின்றவங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் ஒட்டினதுக்கப்புறம் நீங்கள் கார்னர்ஸில் வந்து ஒட்டிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு கார்னர் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இப்படி நீங்கள் வந்து ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். இது யூஸ் பண்ணாதவங்களுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம அந்த சைடு பார்த்தீங்கன்னா பீமில் பண்ணியிருப்போம். ஸோ 45 டிகிரி நோஸ் கட் பண்ணி பண்ணியிருப்போம். இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 45 டிகிரி நோஸ் கட் பண்ணி மகரம் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க, நோஸ் கட் பண்ணி பண்ணியிருப்போம். அது வேண்டாம், அந்த ஷார்ப் எட்ஜஸ் வேண்டாம், கிட்ஸ் இருக்காங்க, ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கார்னர்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கார்னர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த டேபிளோட கார்னரில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். கோல்டு கலர் அண்ட் பிராஸ் கலர் பீடிங்ஸில் வரும். இது ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா க்ராஸ் செக்ஷன் இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஷீட்ஸ் வந்து இந்த ரெண்டு சைட்லேயும் வந்து உங்களுக்கு ஜாயின் ஆகும், 90 டிகிரியில் ஜாயின் ஆகும். ஸோ இதில் வந்து கிளிப் மாதிரி பிடிச்சிப்போம். ஸோ இது ஒரு ஆக்சசரி. அது போக ஸோ இந்த ஆக்சசரி வந்து ஐ ஸ்ட்ரிப்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு செக்ஷன் வந்து ஒரு டி செக்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பிராஸ் ஆர் காப்பர் கலரில் வந்து வரும் அண்ட் கோல்டு கலரில் வரும். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்கள், இப்போ இங்கே ஷீட்டு இங்கே ஒரு ஷீட்டு வந்து ஜாயின் ஆகுது. இது ரெண்டுக்கும் இடையில ஒரு சின்ன ஜாயிண்ட் வந்து தெரியும். இந்த ஜாயிண்ட்டுக்கு பதிலாக எனக்கு தெரியக்கூடாது, எனக்கு வந்துட்டு ஒரு அதில் ஒரு ரிச் லுக் வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது ரெண்டுக்கும் நடுவில் இது வந்து இன்சர்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதோட எக்ஸாம்பிளும் நான் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் ஷீட்டு, இது ஒரு டிஃப்ரெண்ட் ஷீட்டு. இது ரெண்டையும் வந்துட்டு செப்பரேட் பண்ணி இருக்கிற இடத்துல வந்து நம்ம இந்த பீடிங் ஐ ஸ்ட்ரிப் வந்து போட்டிருக்கோம். ஸோ இது ஜாயிண்ட்டும் தெரியாது, உங்களுக்கு ஒரு ரிச் லுக்கும் கொடுக்கும். போக பாலிமார்பிளில் வந்து உங்களுக்கு ஃபிக்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லைக் வந்து ஏசியாக இருக்கட்டும், இல்லை ஃபேனு, இல்லை வந்து வால் ஹேங்கிங்ஸ், இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்துட்டு நெயில் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அது தாராளமாக பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பாலிமார்பிள் ஷீட் ஒட்டினதுக்கப்புறம் ட்ரில் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் ஸ்க்ரூஸோ இல்லை நெயிலிங்கோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஏசி அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது முடித்ததுக்கப்புறம் தான், பாலிமார்பிள் ஒட்டினதுக்கப்புறம் தான் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஏசி அந்த சைடு கிளாக் இருக்குது. ஸோ எவ்ரி திங் வந்து நம்ம பாலிமார்பிள் ஒட்டினதுக்கப்புறம் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஸோ சுவிட்ச் போர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா சுவிட்ச் போர்டு மட்டும் தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு மட்டும் கேப் போட்டுட்டு நம்ம பண்ண முடியும். ஸோ இதில் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக நம்ம வந்து என்ன மாதிரியான கஸ்டமைசேஷன் வேணும்னாலும் ஒர்க்மேனில் வந்து பண்ணி பண்ண முடியும். ஸோ இது மாதிரி பாலிமார்பிள் ஷீட்டாக இருக்கட்டும், இல்லை மற்ற இன்டீரியர் ப்ராடக்ட்ஸ், ஃப்ளோரிங்ஸு, கிராஸ் இந்த மாதிரி விஷயங்கள், ஸோ எது வேணும்னாலும் நீங்கள் நம்மளோட ஷோரூமுக்கு விசிட் பண்ணலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள், நம்மளோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ சென்னைக்குள்ளே எந்த பிளேஸ் வேணாலும் நம்மளால் டெலிவரி பண்ண முடியும். ஸோ அவுட் ஆஃப் சென்னை அப்படிங்கும் போது நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வேறு டிஸ்ட்ரிபியூஷன் போயிடும். ஸோ சென்னை மட்டும் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது இது வந்து அனதர் ஒன் ஆக்சசரி. ஸோ இது வந்து நம்ம வந்து சீலிங்லேயும் வால்க்கும் நடுவில் இருக்கிற கார்னர்ஸ் இருக்கு இல்லைங்களா,
அந்த கார்னர்ஸில் வந்துட்டு இது இந்த மாதிரி க்ராஸாக வந்து பிளேஸ் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு சீலிங்கோட பார்டர் மாதிரி வந்துடும். ஸோ கார்னர்ஸஸ்க்கு பதிலாக யூஸ் பண்ணுற ஆக்சஸரி இது. இதுலேயும் ஒரு 6 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ பாலிமார்பிள் ஷீட் பற்றி இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து பாலிமார்பிள் ஷீட் வந்து வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாப் வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதில் போய் செக் பண்ணிவிட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். இந்த ஷீட்டோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அப்படியே மார்பிள் கிரானைட் லுக் வந்து நம்மளுக்கு கொண்டு வந்துடும். அண்ட் இந்த ஷீட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை.